வணக்கம். கதவு வழியாக இலங்கை செய்திகளோடு நான் கஸ்தோஸ்ரி. விரிவாக்க செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி பொருளாதார நிலையை சீரமைக்குமாறு முன்னணி வர்த்தகர்கள் நிதியமைச்சரிடம் கோரிக்கை. பிரதமரின் உரை மூலம் அவரது மனச்சாட்சி வழிபட்டுள்ளது, அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவிப்பு. முன்னறிவிப்பின்றி பணிப்புறக்கணிப்புக்கு செல்ல மாட்டோம், ஒன்றிணைந்த தொழிற்சங்கம் உறுதி. எதிர்வரும் 9ஆம் தேதி தேசிய எதிர்ப்பு தினம், ஆசிரியர் சங்கம் தீர்மானம். இன்னும் சிறிது காலம் பொறுமையாக இருங்கள், நிலைமை சீர்படும், ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் நம்பிக்கை. ஒட்டுமொத்த இந்த அரசின் கொடுப்பாவிகளையும் கொளுத்தி வீட்டுக்கு விரட்டி அடிக்க வேண்டும், மனோகணேசன் ஆவேசம். இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகளுக்காக நாளைய தினம் அனைத்து பாடசாலைகளும் திறக்கப்படும். 15 வகையான அத்தியாவசிய பொருட்கள் குறைவான விலையில் லங்கா சதோசாவில் விற்பனை. நாளை தொடக்கம் 10ஆம் தேதி வரை விடுமுறை தவிர்ந்த ஏனைய அனைத்து நாட்களும் விசேட பாராளுமன்ற அமர்வு. மக்களின் கைகளில் பணம் இல்லாமைக்கு என்னால் எதனையும் செய்ய முடியாது, அமைச்சர் பந்தன குணவர்த்தன தெரிவிப்பு. இனி தொடர்பின விரிவான செய்திகள். சுமார் 20 முன்னணி வர்த்தகர்கள் இணைந்து நிதியமைச்சர் பசல் ராஜபக்சேவிற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளனர். அந்த கடிதத்தில் இலங்கை பொருளாதாரம் குறித்து சர்வதேச தர மதிப்பீடுகள் குறைத்து காட்டப்படுகின்றமை மற்றும் வெளிநாட்டு கடன் திருப்பி செலுத்தப்படாமை தொடர்பில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 20 மாதங்களில் இலங்கை மத்திய வங்கி 2.9 டிரில்லியன் ரூபாயை அச்சிட்டுள்ளது. இது ஜனாதிபதி கோட்டபாய பதவியேற்றதன் பின்னர் நாணய அச்சிடலில் ஏற்பட்ட 37% அதிகரிப்பாகும். இந்த நிலையில் பொருளாதாரத்தை இயல்புக்கு கொண்டு வர இன்னும் 12 மாதம் முதல் 18 மாதங்கள் வரை செல்லும். எனவே இலங்கையில் பொருளாதார நிலையை சீரமைப்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். எனினும் அதற்கு இன்னும் பதில் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 50வது ஆண்டு விழாவில் பிரதமர் ஆற்றிய உரையின் மூலம் அவரது மனச்சாட்சி வெளிப்பட்டுள்ளது என அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். அந்த உரையில் பிரதமர் தன்னால் முடிந்த குறைபாடுகளை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் பிரதமரால் கூற முடியாத கதையும் உள்ளது. தற்போதைய அரசாங்கத்திற்கு இன்னும் 3 ஆண்டு காலம் இருக்கின்றது. அது மிகவும் சவால் மிக்க காலமாகும். பொதுஜன பெரமுன மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் முரண்பாடுகள் ஏற்படாத வகையில் அனைவரும் இணங்கக்கூடிய வகையில் செயல்பட முடிந்தால் அந்த சவாலை வெற்றி கொள்ள முடியும் என்பதை அரசாங்கத்திற்குள் மோதல்களை ஏற்படுத்த முயற்சிக்கும் தரப்பினர் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார். முன்னறிவித்தலின்றி பணிப்புறக்கணிப்புக்கு செல்ல தயாரில்லை என ஒன்றிணைந்த தொழிற்சங்க ஒன்றியத்தின் இணைப்பாளர் ரஞ்சன் ஜெயலால் தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், எதிர்காலத்தில் திடீர் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுக்க தயாராக உள்ளோம். சுகதனவி மின்நிலையத்தின் அரசு கூறித்தான பங்குகளை அமெரிக்க நிறுவனத்திற்கு வழங்கும் உடன்படிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டால் பொதுமக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிடும். எனவே முன்னறிவித்தலின்றி பணிப்புறக்கணிப்புக்கு செல்ல மாட்டோம். எவ்வாறு இருப்பினும் இந்த உடன்படிக்கையை அரசாங்கம் வெளிப்படுத்தாது விட்டால் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். எதிர்வரும் 9ஆம் தேதி தேசிய எதிர்ப்பு தினத்தை நடத்த இலங்கை ஆசிரியர் சங்கம் தீர்மானித்துள்ளதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். இதனை வலுப்படுத்தும் முகமாக அன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் இடம்பெறவுள்ளது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்கங்களுடன் இணைந்து ஏனைய சில தொழிற்சங்கங்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்னும் சிறிது காலம் பொறுமையாக இருங்கள், நிலைமை சீர் செய்யப்படும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் ராஜாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், பொருட்களின் விலையேற்றத்தால் மக்களுக்கு வாழ்வாதார பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசு மீது அதிருப்தியில் உள்ளார்கள். இங்கு மட்டுமல்ல, உலக நாடுகளிலும் இந்த நிலைமை நீடிக்கின்றது. எனவே பொறுமையாகவும் இன்னும் ஒரு வருடத்திற்குள் நிலைமை சீர் செய்யப்படும். அதேபோல் நெருக்கடியான காலகட்டத்திலும் வீதி புனரமைப்பு பணியில் ஈடுபட்ட வீதி அபிவிருத்தி சபை அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவும் தெரிவித்துள்ளார். நாளை தொடக்கம் எதிர்வரும் டிசம்பர் 10ஆம் தேதி வரையில் ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை தினங்கள் தவிர ஏனைய அனைத்து நாட்களிலும் விசேட பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெறும். எதிர்வரும் 12ஆம் தேதி நிதியமைச்சர் பசல் ராஜபக்ச 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை முன்வைப்பார். மேலும் 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட விவாதம் செவிப்புலனற்ற நபர்களுக்காக சைகை மொழிகளிலும் வழங்கப்படும். இது குறித்து சபாநாயகரின் ஆலோசனைக்கு அமைய
பரவல்கள் பற்றிய குழு இவ்விடயத்தை கவனத்தில் எடுத்துக்கொண்டது. இதற்கமைய வரவு செலவு திட்ட விவாதம் நடைபெறும் காலப்பகுதியில் நேரடி தொலைக்காட்சி ஒளிபரப்பு சமாந்தர சைகை மொழிக்கு தனியானதொரு கட்டம் ஒன்று வழங்கப்படும். இம்முறை வரவு செலவு திட்டம் தயாரிப்பின் போது பெரும் எண்ணிக்கையிலானோரின் பங்களிப்பு பெறப்பட்டுள்ளது. நிதியமைச்சின் வேலை திட்டங்களுக்கு அமைவாக நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களின் அபிப்பிராயங்கள் இதற்கு பெறப்பட்டுள்ளன. வைரஸ் தொற்றுக்கு மத்தியில் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பொருளாதாரத்திற்கு மிகுந்த அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. அந்த சவால்களை பெற்றுக் கொண்டு வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதனை இலக்காக கொண்டு வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மக்களின் கைகளில் பணம் இல்லாமைக்கு என்னால் எதனையும் செய்ய முடியாது என அமைச்சர் பந்துலகுணவர்தன தெரிவித்துள்ளார். குறைந்த விலையில் விற்பனை செய்யும் பொருட்களை கூட கொள்வனவு செய்வதற்கான பணம் தம்மிடம் இல்லை என மக்கள் கூறுகின்றனரே என ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்குகையிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்தார். மக்களின் கைகளில் பணம் இல்லாமைக்கு எம்மால் எதனையும் செய்ய முடியாது. முழு உலகிலும் உற்பத்திகள் நிறுத்தப்பட்டு நாடு முடக்கப்பட்டால் அன்றாடம் வாழ்க்கையை நடத்தும் நபர்களுக்கு தொழில் செய்ய முடியாது போனால் வருமானம் இருக்காது. அரசு ஊழியர்கள் மாத்திரமே நாட்டில் நிலையான சம்பளத்தை பெறுகின்றனர் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதற்கிடையே சலுகைகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நுகர்வோரை கோரும் உரிமை எமக்கு இருக்கின்றது. ஏன் அப்படியான உரிமை இல்லை? சந்தையில் உள்ள விலைகளை விட குறைந்த விலையில் 15 பொருட்களை வழங்கும் போது அவற்றில் 5 பொருட்களை கொள்வனவு செய்யுங்கள் என்று கோரும் உரிமை ஏன் எமக்கு இருக்கக்கூடாது? அது கோரிக்கை மாத்திரமே. மக்கள் அதனை விரும்பவில்லை என்றால் கோரிக்கையை திரும்ப பெறுகிறோம் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். ஒட்டுமொத்த இந்த அரசின் கொடும்பாவிகளையும் கொளுத்தி வீட்டுக்கு விரட்டி அடிக்க வேண்டும் என தமிழ் போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை கண்டித்து பொகவந்தலாவையில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது மேலும் தெரிவித்த அவர், தொற்றுக்கு மத்தியிலும் இந்தியா பங்களாதேஷ் போன்ற நாடுகள் இலங்கைக்கு கடன் கொடுத்துள்ளன. அந்நாடுகள் பொருளாதாரத்தை முகாமை செய்யவில்லையா? அப்படியானால் எமது நாட்டு அரசுக்கு மட்டும் ஏற்பாடு மாற்றம். தேசிய உற்பத்தியில் புரட்சி செய்ய போவதாக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அறிவித்தாலும் இந்த அரசு தோல்வி கண்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் நாட்டை கையளித்தார். 48 மணித்தியாலங்களில் எரிவாயுவின் விலை குறைவடையும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். அத்தகைய செயலை செய்ய ஒருவருக்கு அறிவு, அனுபவம் மற்றும் கட்டுப்பாட்டு உணர்வு இருக்க வேண்டும். 2015 ஆண்டு நாட்டை கைப்பற்றிய ரணில் விக்ரமசிங்கே இத்தகைய நெருக்கடியான பொருளாதார நிலையிலேயே நாட்டை கைப்பற்றிக் கொண்டார். இதன்போது பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஜனாதிபதியாகவும் வரலாம் என இபிஆர்எல்எஸ் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இதேபோல் அடுத்து வரும் தேர்தலில் சஜித் தலைமையில் மக்களுக்கு நன்மை பயக்கும் அரசொன்றை நாம் உருவாக்குவோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் சூளுரைத்துள்ளார். பொய்யுரைத்து அதன் மூலம் ஆட்சியை முன்னெடுக்க முயற்சிக்கும் இந்த அரசை மக்கள் போராட்டங்கள் மூலமாகவே விரட்டியடிக்க வேண்டும். இவர்கள் கூறுவது போன்று சேதன குசலை திட்டத்தை ஒரே நாளில் செயல்படுத்திவிட முடியாது. அதற்கு நீண்டகால திட்டம் வேண்டும். ஒரே தடவையில் இதனை செய்வதற்கு முற்பட்டதால் தான் இன்று விவசாயிகள் போராடுகின்றனர். இதனால் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயமும் காணப்படுகின்றது. எனவே விவசாயிகளுக்கு உடனடியாக உரத்தை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாடுகளாகவும் உள்ள சகல பாடசாலைகளிலும் 2 கட்ட கல்வி நடவடிக்கை நாளைய தினம் ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா அறிவித்துள்ளார். இதற்கமைவாக தரம் 10, 11, 12 மற்றும் 13 தர வகுப்புகளில் கல்வி நடவடிக்கைகள் நாளை ஆரம்பமாகும். சுகாதார வழிகாட்டி ஆலோசனைகளுக்கு அமைவாக மாணவர்களை பாடசாலைகளுக்கு அனுப்புவது பெற்றோர்களின் பொறுப்பாகும். மாணவர்களும் இது தொடர்பில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். இதேவேளை தரம் 9 உட்பட்ட அனைத்து வகுப்புகளிலும் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சந்தை விலையை விடவும் 1000 ரூபாய் குறைவாக லங்கா சதோசா விற்பனை நிலையத்தில் 15 வகையான அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்ய முடியும் என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். சதோசாவின் 1998 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பினை ஏற்படுத்தி இவற்றை நுகர்வோர் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார்.